गुड मॉर्निंग स्टूडेंट्स, एट्थ स्टैंडर्ड सोशल साइंस ज्योग्राफी लेसन थ्री हाइड्रोलॉजिक साइकिल पेज नंबर 109। टाइप्स ऑफ रन ऑफ। टाइप्स ऑफ रन ऑफ मीन्स नीर वळिंदोडलिन वगैगल बेस्ड ऑन द टाइम इंटरवल बिटवीन द इंस्टेंस ऑफ रेनफॉल एंड जनरेशन ऑफ रन ऑफ। The runoff may be classified into following three types. அதாவது மழை பெய்கிறதை பொறுத்தும் அந்த இடத்துல நீர் வழிந்தோடுறதை பொறுத்தும் த்ரீ டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. மழை நீர் வழிந்தோடலை த்ரீ டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன், சர்ஃபேஸ் ரன்ஆஃப். சர்ஃபேஸ் ரன்ஆஃப் அப்படின்னா மேல்மட்ட மழை நீர் வழிந்தோடல். மேல்மட்ட மழை நீர் வழிந்தோடல் அப்படின்னா என்னென்னு கேட்டால் பூமியின் மேலே மழை பெஞ்சு நீர் வழிந்தோடும் இல்லையா, அதைத்தான் அப்படி சொல்கிறாங்க. இட் இஸ் த போர்ஷன் ஆஃப் ரெயின்ஃபால் விச் என்டர்ஸ் த ஸ்ட்ரீம் இம்மீடியட்லி ஆஃப்டர் த ரெயின்ஃபால். அதாவது மழை பெஞ்ச உடனே தண்ணி ஓடி ஸ்ட்ரீமோடு சேர்ந்து அப்படி தண்ணி ஓடுறது, அதுக்கு பேர் தான் என்னது, சர்ஃபேஸ் ரெயின்ஃபால். இட் அக்யூர்ஸ் வென் த ரெயின்ஃபால் இஸ் லாங்கர், நீண்ட நேரம் மழை பெய்யும் போதும், ஹெவியர் வே அதிகமாக மழை பெய்யும் போதும், அண்ட் எக்ஸீட்ஸ் த ரேட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன், அதாவது இன்ஃபில்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும்போதும் இந்த மழை நீர் வழிந்தோடல் நடைபெறும். ரைட் எ ஷார்ட் நோட் அபவுட் சர்ஃபேஸ் ரன் ஆஃப். அதாவது சர்ஃபேஸ் ரன் ஆஃப்னா என்ன, இட் இஸ் த போர்ஷன் ஆஃப் ரெயின்ஃபால் விச் என்டர்ஸ் த ஸ்ட்ரீம் இமீடியட்லி ஆஃப்டர் த ரெயின்ஃபால். தட் இஸ் த ஆன்சர். இன் திஸ் கண்டிஷன் The excess water makes a head over the ground surface. அப்போ அதாவது மீதி தண்ணி என்ன ஆயிரும், கிரவுண்ட் சர்ஃபேஸ், கிரவுண்டுக்குள்ளே போயிடும், கொஞ்சம் தண்ணி கிரவுண்ட் மேலே ஓடும். Which tends to move from one place to another following land gradient is known. அதாவது மழை பெஞ்சு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகி போகும். அஸ் ஓவர் லேண்ட் ஃப்ளோ, அதாவது லேண்ட் மேலே ஃப்ளோ ஓவர், அதாவது நிறைஞ்சு ஃப்ளோவாகி போகிறோம். வென் த ஓவர் லேண்ட் ஃப்ளோ ஜாயின்ஸ் த ஸ்ட்ரீம்ஸ் சேனல்ஸ் ஆர் ஓஷன்ஸ், கடைசியாக எங்கே போய் சேரும், ஸ்ட்ரீம்ஸில் போய் சேரும், அப்புறம் சேனல்ஸ்னால் கால்வாய் ஆர் ஓஷன்ஸ் கடல்களில் போய் சேரும். இட் இஸ் டேர்ம்ட் அஸ் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் ஆர் சர்ஃபேஸ் ஃப்ளோ அப்படின்னு இதுக்கு பேர். அதாவது சர்ஃபேஸ் ரன் ஆஃப் ஆல்சோ நோன் அஸ் சர்ஃபேஸ் ஃப்ளோ. பூமி மேலே மழை விழுந்து அந்த தண்ணி வந்து கடைசியாக ஓடையில் சேனல்ஸில் ஓஷன்ஸில் போய் சேரும். சப் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் செகண்ட் பாயிண்ட், அதாவது அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல், பூமிக்கு அடியில் நீர் வழிந்தோடுறது. இந்த வாட்டர் தட் ஹேஸ் என்டர்ட் த சப் சாயில் அண்ட் மூவ்ஸ் லேட்டர்லி வித்தவுட் ஜாயினிங் த வாட்டர் டேபிள் டு த ஸ்ட்ரீம்ஸ், அதாவது ஸ்ட்ரீம்ஸ் ரிவர்ஸ் ஆர் ஓஷன்ஸ் அதில் எதுலேயும் போய் சேராமல் பூமிக்கு அடியில் அப்படியே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். இஸ் நோன் அஸ் சப் சர்ஃபேஸ் ரன் ஆஃப். இந்த சப் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் இஸ் யூஸ்வலி ரெஃபர்ட் அஸ் இன்டர் ஃப்ளோ, அதுக்கு இன்னொரு பேர் என்னது, இன்டர் ஃப்ளோ. வாட் இஸ் த சப் சர்ஃபேஸ் ரன் ஆஃப், த வாட்டர் தட் ஹேஸ் என்டர்ட் த சப் சாயில், அதாவது பூமிக்குள்ளே போய், அண்ட் மூவ்ஸ் லேட்டர்லி கொஞ்சம் லேட்டராக தான் மூவ் ஆகும், வித்தவுட் ஜாயினிங் த வாட்டர் டேபிள் டு த ஸ்ட்ரீம்ஸ் ரிவர்ஸ் அண்ட் ஓஷன்ஸில் எதுலேயும் ஜாயின் பண்ணாமல் தண்ணி ஓடுறதுக்கு பேர் இஸ் நோன் அஸ் சர்ஃபேஸ் சப் சர்ஃபேஸ் ரன் ஆஃப். த சப் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் இஸ் யூஸ்வலி ரெஃபர்ட் அஸ் இன்டர் ஃப்ளோ. தட் இஸ் த ஆன்சர். தென் செ தேர்ட் பாயிண்ட், பேஸ் ஃப்ளோ. பேஸ் ஃப்ளோ அப்படின்னா அடிமட்ட நீர் ஓட்டம், கீழே பூமிக்குள்ளே தண்ணி ஓடும். இட் இஸ் எ ஃப்ளோ ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஃப்ரம் எ சேட்டரேட்டட் கிரவுண்ட் வாட்டர் ஸோன் டு எ வாட்டர் சேனல், அதாவது வாட்டர்னால் கல்லுகளுக்கு இடையே மண்ணுகளுக்கு இடையே புகுந்து உள்ளே பூமிக்குள்ளே போகிறது, அதான் வந்து பேஸ் ஃப்ளோன்னு சொல்கிறோம். வாட் இஸ் பேஸ் ஃப்ளோ, இட் இஸ் எ ஃப்ளோ ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஃப்ரம் எ சேட்டரேட்டட் கிரவுண்ட் வாட்டர் வாட்டர் ஸோன் டு எ வாட்டர் சேனல். தட் இஸ் த ஆன்சர். இட் யூஸ்வலி அப்பியர்ஸ் அட் எ டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம்னா உள்ளே ஓட மாதிரி போகும் பூமிக்குள்ளே. லொக்கேஷன் வேர் த சேனல் எலிவேஷன் இஸ் லோயர் தேன் த கிரவுண்ட் வாட்டர் டேபிள், அதாவது கிரவுண்ட் வாட்டர் டேபிளை விட இது கொஞ்சம் லோயராக தான் இருக்கும்.
அதுக்கு பேர் தான் பேஸ் ஃப்ளோன்னு சொல்கிறோம். ground water provides the stream flow during dry periods of small or no precipitation. அதாவது கிரவுண்ட் வாட்டர் வந்து நம்ம இப்போ நமக்கு வந்து ட்ரை பீரியட்ஸில் அப்புறம் மழை இல்லாத நேரங்களில் நமக்கு பயன்படுது. எக்ஸ்பிளைன் த ரன் ஆஃப் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு கேட்டால் அந்த ரன் ஆஃப்னால் என்னென்னு எழுதிட்டு அதனுடைய த்ரீ டைப்ஸையும் நம்ம எழுதணும். டூ யூ நோ யூனிட்ஸ் ஆஃப் த மெஷர்மெண்ட் பெர்டைனிங் டு ஹைட்ராலஜி, அதாவது இந்த நீரியல் சுழற்சியை அளக்கக்கூடிய அலகுகள் இதை எப்படி வச்சு அளப்பாங்க, அதாவது இப்போ ஒரு துணினா ஒரு மீட்டர் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த நீரியல் சுழற்சியை எந்த அளவுகோளால் அளவிடுவது. இப்போ எவாப்ரேஷன், நீர் ஆவியாதல் இருக்கு இல்லையா, எவாப்ரேஷன் இன்டர்செப்ஷன், அதை வந்து எப்படின்னா இன்ச்சஸ்ன்னு சொல்கிறது, அது சென்டிமீட்டர் கணக்கில் கணக்கிடுவாங்க. அடுத்தது இன்ஃபில்ட்ரேஷன், பூமிக்குள்ளே நீர் உறிஞ்சிறது, அதையும் இன்ச்சஸ் ஆ சென்டிமீட்டர் பெர் அவருக்கு எவ்வளவு வந்து இன்ஃபில்ட்ரேஷன் ஆகுதுன்னு. பர்சிபிட்டேஷன், அதுவும் வந்து பர்சிபிட்டேஷனாக மழைப்பொழிவு இன்ச்சு கணக்கு, அப்புறம் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் கணக்கு. ரன் ஆஃப் இன்ச்சஸ், நீர் வழிந்தோடல், அதையும் வந்து மில்லிமீட்டர் சென்டிமீட்டர். ரன் ஆஃப் ரேட், எவ்வளவு வீதம் மழை நீர் வழிந்தோடுறது, கியூபிக் ஃபீட் பெர் செகண்டுக்கு. ரன் ஆஃப் வால்யூம், அதாவது எவ்வளவு தண்ணி, எவ்வளோ கன அளவு தண்ணி அந்த மழைநீர் வழிந்தோடுது, அதை வந்து ஏக்கர் ஃபீட் ஆர் கியூபிக் ஃபீட் அப்படின்னு அளக்கிறது. ஸ்டோரேஜ், எவ்வளவு வந்து ஸ்டோரேஜ் ஆகிருக்காத கியூபிக் ஃபீட் ஆர் ஏக்கர் ஃபீட், இந்த மெஷர்மெண்ட் வச்சு அளப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதோட இந்த லெசன் முடியுது. இப்போ வந்து நம்ம சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்ப்போம். Choose the correct answer. The process in which the water moves between the ocean's atmosphere and land is called hydrologic cycle. The percentage of fresh water on the earth is 2.8. The process of changing of water from gaseous to liquid form is known as condensation. Water that flows in the subsoil or through the ground into the streams, rivers, lakes and oceans is termed as runoff. The evaporation of water from the leaves of plant is called transpiration. Water that is good enough to drink is called potable water. Fill in the blanks. The degree of water vapor present in the atmosphere is known as humidity. There are dash phases in the water cycle. 3. The falling of water towards the earth surface from atmosphere in any form is known as precipitation. The precipitation with the raindrop size of less than 0.5 millimeter in diameter is known as drizzle. Mist is denser than water. Match the following: vegetation, transpiration, condensation, clouds, snow and raindrops, sleet, infiltration at the surface. Choose the correct statement. அதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் வரும்னா சி ஆப்ஷன், செகண்ட் அண்ட் தேர்ட் ஆர் கரெக்ட். ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், வாட்டர் பாயில்ஸ் அட் 212 degree ஃபாரன் ஹீட் டெம்பரேச்சர் பட் இட் பிகின்ஸ் டு எவாப்ரேட் அட் 32 degree ஃபாரன் ஹீட். ட்ரூ, மிஸ்ட் இஸ் நாட் த டைனி ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் ஹேங்கிங் இன் த ஏர். ஃபால்ஸ், மிஸ்ட்னா அப்படியே ஏரில் ஹேங் ஆகுற மாதிரி இருக்கும்ல. த சப் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் இஸ் யூஸ்வலி ரெஃபர்ட் அஸ் இன்டர்ஃப்ளோ. ட்ரூ. ஓகே, ஐ வில் சென்ட் த ஆன்சர் லேட்டர்லி. ஆன்சர் ப்ரீஃப்லி, கிவ் ரீசன்ஸ், ஆன்சர் இன் பேராகிராஃப். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வி வில் சி நெக்ஸ்ட் லெசன்.
ஃபோர்த் லெசன் ஜாகிரஃபி ஃபோர்த் லெசன் மைக்ரேஷன் அண்ட் அர்பனைசேஷன் தட் மீன்ஸ் இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் மைக்ரேஷன் அப்படின்னா இடம்பெயர்தல் அர்பனைசேஷனாக உங்களுக்கு தெரியும் நகரமயமாதல் இன்ட்ரொடக்ஷன் ராஜேஷ் அண்ட் சுரேஷ் வேர் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின்ட் இன் ஏ ஸ்கூல் தே வேர் அலாட்டட் டு செக்ஷன் ஏ இன் எய்த் ஸ்டாண்டர்ட் அதாவது ராஜேஷும் சுரேஷும் நியூ ஸ்டூடெண்ட்டாக ஸ்கூலில் வந்து சேர்ந்துருக்காங்க எயித்து ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷனில் அவங்களுக்கு ஏ செக்ஷன் அலாட் ஆகிருக்கு த கிளாஸ் டீச்சர் அண்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த கிளாஸ் வெல்கம் டு தம் கிளாஸ் டீச்சர் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க டீச்சர் செட் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் டூ நியூ ஃப்ரெண்ட்ஸ் டுடே அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க ஸோ யூ ஆல் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்ஸ் டு அதர்ஸ் சே யுவர் நேம் அண்ட் பிளேஸ் ஃப்ரம் த ஃபஸ்ட் பெஞ்சிலேருந்து நீங்கள் உங்கள் நேம் நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்ல சொல்கிறாங்க ராஜேஷ் அண்ட் சுரேஷ் வேர் சிட்டிங் இன் த செகண்ட் பெஞ்ச் ராஜேஷ் ஹேட் எ டர்ன் டு இன்ட்ரடியூஸ் ஹிம்செல்ஃப் ஹூ வேர் சிட்டிங் இன் த செகண்ட் பெஞ்ச் ராஜேஷ் அண்ட் சுரேஷ் ஹீ செட் ஐ ஆம் ராஜேஷ் ஆஸ் மை மதர் ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு திஸ் ஸ்கூல் வி மைக்ரேட்டட் மைக்ரேட்டட்னா என்ன சொன்னோம் இடம்பெயர்தல் ஃப்ரம் சென்னை டு கிருஷ்ணகிரி ஹூ மைக்ரேட்டட் ஃப்ரம் சென்னை டு கிருஷ்ணகிரி ராஜேஷ் அண்ட் ஹிஸ் மதர் நவ் சுரேஷ் ஹேட் எ டர்ன் டு இன்ட்ரடியூஸ் ஹிம்செல்ஃப் ஹீ செட் ஐ ஆம் சுரேஷ் கம்மிங் ஃப்ரம் த வில்லேஜ் கால்டு புதுப்பட்டி இட் இஸ் 5 kilometers அவே ஃப்ரம் த ஸ்கூல் அதாவது ஸ்கூல்லேருந்து 5 kilometers தூரத்தில் இருக்குது மேடம் ப்ளீஸ் டெல் மீ த மீனிங் ஆஃப் மைக்ரேஷன் த வேர்ட் யூஸ்ட் பை ராஜேஷ் ஆல்ரெடி ஐ டோல்டு யூ மைக்ரேஷன் மீன்ஸ் இடம்பெயர்தல் த டீச்சர் செட் எஸ் ஃப்ரம் திஸ் லெசன் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் இன் டீட்டெயில் அபவுட் இட் இந்த லெசனில் நீங்கள் மைக்ரேஷனை பற்றி தான் பார்க்க போகிறீங்க மைக்ரேஷன் இடம்பெயர்தல் மைக்ரேஷன் ஹேஸ் பீன் டிஃபைன்ட் டிஃப்ரெண்ட்லி பை டிஃப்ரெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அதாவது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து மைக்ரேஷனுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மீனிங் சொல்லியிருக்காங்க இன் ஜென்ரல் மைக்ரேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த பெர்மனண்ட் ஆர் செமி பெர்மனண்ட் அதாவது மைக்ரேஷனுங்கிறது பெர்மனண்ட்டாவோ அல்லது கொஞ்ச நாளைக்கு மட்டும் பெர்மனண்ட்டாக அதே செமி பெர்மனண்ட்டுன்னு சொல்கிறோம் சரியா செமி பெர்மனண்ட் செமி பெர்மனண்ட் சேஞ்ச் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஆஃப் பீப்புள் இண்டிவிஜுவலோ அல்லது குரூப் ஆஃப் பீப்புளோ அவங்களுடைய ரெசிடென்ஸ் தங்கியிருக்கிற இடத்தையே மாற்றிடுறது சரியா அங்கே போய் தங்கிடுறது குரூப் ஆஃப் பீப்புள் ஓவர் ஏ சிக்னிஃபிகண்ட் டிஸ்டன்ஸ் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போய் ஸோ த டேர்ம்ஸ் மைக்ரேஷன் ரெஃபர்ஸ் டு த மூமெண்ட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் அதாவது மைக்ரேஷனாக என்ன அர்த்தம் பீப்புள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போகிறது யுனைடட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் டெஃபனிஷன் அதாவது ஐக்கிய நாடுகள் அமைப்பு அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அது என்ன அந்த மைக்ரேஷனுக்கு டெஃபனிஷன் சொல்லுது அப்படின்னா மைக்ரேஷன் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் ஜியாகிரபிக்கல் மொபிலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அதாவது புவியியல் அமைப்பில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த பாப்புலேஷன் போகிறவங்க பிட்வீன் ஏ ஜியாகிரபிக்கல் யூனிட் டு அனதர் ஒரு யூனிட்லேருந்து வேறதுக்கு போகிறது ஜென்ரலி இன்வால்விங் ஏ பெர்மனண்ட் சேஞ்ச் ஆஃப் ரெசிடென்ஸ் பெர்மனண்ட்டாக சேஞ்ச் ஆகியிருந்தால் தான் அது வந்து மைக்ரேஷன் அப்படின்னு யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்து டெஃபனிஷன் கொடுக்குது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சோசியல் சயின்ஸ் இஸ் அதாவது சோசியல் சயின்ஸில் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னா ஹியூமன் மைக்ரேஷன் மனிதர்கள் இடம்பெயர்தல் அதைத்தான் நம்ம வந்து மைக்ரேஷன் படிக்கிறோம் இட் ஹாஸ் மெயின்டைன்டு ஏ க்ளோஸ் ரிலேஷன் வித் மேன்கைண்ட் ஃப்ரம் இட்ஸ் ஏர்லியஸ்ட் ஸ்டேஜ் இது வந்து தொடக்க காலத்திலேயே வந்து இந்த மைக்ரேஷன் இருந்தது மைக்ரேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அது மைக்ரேஷனுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டைனமிக் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அதாவது வெவ்வேறு பெற்ற மனிதர்களின் செயல்பாட்டினால் நடக்கிறது ஃப்ரம் த வெரி பிகினிங் ஆஃப் ஹியூமன் லைஃப் அதாவது மனிதர்கள் வாழ தொடங்கிய காலத்திலேயே
இந்த மைக்ரேஷன் இருந்தது. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸை பார்த்துக்கோங்க. ரீசன்ஸ் ஃபார் மைக்ரேஷன், எதுக்காக மைக்ரேட் ஆகி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. புல் ஃபேக்டர்ஸ், அதாவது புல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஹெல்த் கேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு ஊருக்கு போகிறது. அடுத்தது என்னது, பீஸ் அமைதியை தேடி போகிறது. அடுத்தது வந்து எஜுகேஷனுக்காக போகிறது. அடுத்தது வந்து மணி, பணம் சம்பாதிக்கிறதுக்காக போகிறது. அப்புறம் ஃபுட்டை தேடி போகிறது. அப்புறம் சிட்டி லைஃபை தேடி போகிறது. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட், வேலைக்காக போகிறது. புஷ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன, அதாவது கிளைமேட்டிக் டிசாஸ்டர்ஸ், அதாவது அடிக்கடி புயல் வருது, வெள்ளம் வருது, அதுக்காக. அடுத்தது அன்ப்ராஃபிட்டபிள் ஃபார்மிங், நல்ல லாபம் தரக்கூடிய விவசாயம் இல்லாதனால வேறு இடத்துக்கு போகிறாங்க. அடிக்கடி வார் வருது அதனால், பாவர்ட்டி ஏழ்மை நிலை அதிகமாக இருக்குது அதனால் வேறு இடத்துக்கு போனால் சம்பாதிச்சு பிழைக்கலாமேன்னு போகிறது. இதை ரீசன்ஸ் ஃபார் மைக்ரேஷன். டூரிங் த ஏர்லி டேஸ் பீப்புள் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இன் சர்ச் ஆஃப் ஃபுட், அதாவது ஏர்லி டேஸில் பீப்புள் வந்து உணவுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உணவு தேடி மூவ் ஆகி போனாங்க. வென் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சீஸ் டு லிவ் இன் ஃபாரஸ்ட், நிறைய பீப்புள் வந்து ஃபாரஸ்ட்டில் தான் வாழ்ந்தாங்க. அண்ட் அடாப்டட் சிவிலைஸ்டு லைஃப், சிவிலைஸ்டு லைஃப்னால் அந்த லைஃப்லேயே அடாப்ட் ஆகிட்டாங்க. தே டெவலப்டு ரிலேஷன்ஷிப் வித் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் அண்ட் ஃபர்டில் லேண்ட். அப்புறம் வந்து அவங்க எதோட ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா வீட்டு விலங்குகளை வளர்த்தாங்க, ஃபர்டில் லேண்ட் நல்ல விளைச்சல் நிலங்களை பயிர் செஞ்சாங்க. ஆஸ் எ ரிசல்ட் மொபிலிட்டி ஆஃப் மேன் கேன் சேஞ்ச் கன்சிடரபிளி, அதன் விளைவாக பீப்புள் வந்து இந்த மாதிரி காரணங்களுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே போனாங்க. தே ஆல்மோஸ்ட் லெஃப்ட் த நோமடிக் லைஃப் அண்ட் ஸ்டார்டட் டு லிவ் இன் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். இந்த மாதிரி தொழில் செய்ய ஃபர்டில் லேண்ட், டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் வளர்க்க ஆரம்பித்த பிறகு இந்த மாதிரி இந்த நோமடிக் லைஃப்பை விட்டுட்டு பெர்மனண்ட்டாக செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அட் திஸ் ஸ்டேஜ் பீப்புள் கண்டினியூ டு மூவ் ஃப்ரம் ஒன் ரீஜன் டு அனதர் இன் சர்ச் ஆஃப் ஃபர்டில் லேண்ட் ஃபார் கல்டிவேஷன். அதனால் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா கண்டினியூஸாகவே ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு போய் அங்கே போய் ஃபர்டில் லேண்ட் அண்ட் கல்டிவேஷன், நல்ல விளைநிலங்களை நல்ல விவசாயம் பண்ணி பிழைக்கிறதுக்காக போயிட்டாங்க. ஆஃப்டர்வேர்ட்ஸ் இந்த நேச்சர் ஆஃப் மொபிலிட்டி ஃப்ரீக்வெண்ட்லி சேஞ்ச்டு ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், அதாவது கொஞ்ச காலத்துக்கு பிறகு இயற்கையிலுமே மக்களெல்லாம் இது மாதிரியே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி வந்து என்னது மூவ் ஆகி போய்கிட்டு இருந்தாங்க. ஃபேக்டர்ஸ் ஆஃப் மைக்ரேஷன், இடம்பெயர்வுக்கான காரணிகள். ஃபேக்டர்ஸ்னால் என்னது, காரணிகள், இடம்பெயர்வுக்கான காரணிகள். ஒரு ஊருக்கு போகிறோம்னா ஒரு காரணம் இருக்குல்லையா, அதை. தெர் ஆர் எ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மைக்ரேஷன் ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன், அதாவது ஹியூமன் பாப்புலேஷன் மைக்ரேட் ஆகிறதுக்கு நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. தீஸ் ஃபேக்டர்ஸ் கேன் பி குரூப்டு அண்டர் த ஹெட்ஸ் ஆஃப் ஃபேவரபுள் அண்ட் அன்ஃபேவரபுள் ஃபேக்டர்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஃபேவரபுள் ஃபேக்டர்ஸ் அண்ட் அன்ஃபேவரபுள் ஃபேக்டர்ஸாக இங்கே பிரிச்சுருக்காங்க. ஃபேவரபுள் ஃபேக்டர்ஸ்னால் என்ன, சாதகமான காரணிகள், அவங்களுக்கு பிடிச்சது அங்கே இருக்கிறதுனால அங்கே போகிறாங்க. இந்த ஃபேவரபுள் ஃபேக்டர்ஸ் விச் அட்ராக்ட் பீப்புள் டுவர்ட்ஸ் எ லொக்கேஷன் ஆர் கால்ட் புல் ஃபேக்டர்ஸ், அவங்களுக்கு பிடிச்ச காரணிகள் அங்கே இருக்கிறதுனால அட்ராக்ட் ஆகி, அதாவது சென்னைனா பெரிய சிட்டி இருக்கும், அப்புறம் அங்கே நல்லா ட்ரெயின் வசதியெல்லாம் இருக்குது, பஸ் வசதி இருக்குது அப்படின்னு அதை பிடிச்சி அங்கே வந்து நிறைய காலேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு அட்ராக்ட் ஆகி போகிறதுக்கு பேர் புல் ஃபேக்டர்ஸ். அடுத்தது அன்ஃபேவரபுள் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா பாதகமான காரணிகள், பிடிக்காத காரணிகள், விச் மேக் த பீப்புள் டு மூவ் அவுட் ஃப்ரம் ய லொக்கேஷன் ஆர் கால்ட் புஷ் ஃபேக்டர்ஸ், அதாவது இந்த ஊர் பிடிக்கல, இந்த ஊரில் தண்ணி வசதி இல்லை அப்படின்னு அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு மூவ் ஆகி போகிறோம், அது அன்ஃபேவரபுள் ஃபேக்டர்ஸ் அப்படி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து த வேரியஸ் காசஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹியூமன் மைக்ரேஷன் இஸ் கேட்டகரைஸ்டு அண்டர் ஃபைவ் குரூப்ஸ் அஸ் ஃபாலோஸ். இன்னும் அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹியூமன் மைக்ரேஷனை வந்து ஃபைவ் குரூப்ஸாக, அதாவது எதுக்காக மைக்ரேட் ஆகி போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஃபைவ் குரூப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பாருங்கள், எக்காலஜிக்கல் ஆர் நேச்சுரல் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன், எக்காலஜிக்கல் ஆர் நேச்சுரல் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன், சூழியல் மற்றும் இயற்கை காரணங்கள். ரைட் த மீனிங், சூழியல் மற்றும் இயற்கை காரணங்கள். இந்த காசஸ் ஆப்ரேட் அண்டர் திஸ் கேட்டகரி ஆர் நேச்சுரல் ஒன்ஸ்,
அதாவது இது வந்து இயற்கையாக நடைபெறுது. தே இன்க்ளூட் வல்கானிக் எரப்ஷன் ஏற்பட்டதுன்னா அந்த இடத்த விட்டு மக்கள் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. எர்த் குயக் ஏற்பட்டால் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஃப்ளட்டு வந்ததுன்னா அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ட்ராட் ஏற்பட்டதுன்னா அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. வல்கானிக் எரப்ஷன்னா எரிமலை வெடிக்கிறது, எர்த் குயக்குனா பூமி அதிர்வு, ஃப்ளட்டு வெள்ளப்பெருக்கு, ட்ராட் வறட்சி. தீஸ் ஈவெண்ட்ஸ் ஃபோர்ஸ் த பீப்புள் டு லீவ் தயர் நேட்டிவ் பிளேசஸ் அண்ட் செட்டில் இன் த நியூ ஏரியாஸ். இந்த ரீசன் இந்த ஈவெண்ட்ஸ்னால் வேறு அந்த இடத்துல உள்ள பீப்புளை ஃபோர்ஸ் பண்ணி வேறு இடத்துக்கு அனுப்புது. அப்போ நியூ ஏரியாவை அவங்க சர்ச் பண்ணி போகிறாங்க. இதான் எக்காலஜிக்கல் அண்ட் நேச்சுரல் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன். இந்த கண்டிஷன்ஸ் லைக் த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ், அப்புறம் அடுத்தது வந்து வாட்டர் ரிசோர்ஸஸ்க்கு இருக்குதா, ஏரியாஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஹசார்ட்ஸ் இந்த மாதிரி பேரழிவுகள் வராமல் இருக்குமா, பொல்யூஷன் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து பீப்புள் வந்து அந்த இடத்த அட்ராக்ட் த மைக்ரெண்ட்ஸ் அட்ராக்ட் ஆகி அந்த மைக்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போகிறாங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன். எக்கானமி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் காசஸ் ஆஃப் ஹியூமன் மைக்ரேஷன் ஃப்ரம் ஒன் ஏரியா டு அனதர். அதாவது பொருளாதாரம் வந்து ரொம்ப முக்கியம், அதுக்காக ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. வேரியஸ் எக்கனாமிக் காசஸ் டிட்டர்மின் த லெவல் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் மைக்ரேஷன். அதாவது பல்வேறு பொருளாதார காரணங்கள் இருக்கு. இந்த அவைலபிலிட்டி ஆஃப் ஃபர்டில் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் எங்கே இருக்கோ அங்கே மக்கள் போவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்கோ அங்கே போவாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காரணங்களுக்காக ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போகிறாங்க, எக்ஸெட்ரா. ஆர் சம் ஆஃப் த எக்கனாமிக் காசஸ் தேட் அட்ராக்ட் த மைக்ரேஷன். இதெல்லாம் அட்ராக்ட் ஆகி போகிறது. த மாஸ் பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபோர்ஸ் த பீப்புள் டு மூவ் அவுட் ஃப்ரம் தயர் நேட்டிவ் பிளேசஸ் டு த பிளேசஸ் வேர் த பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைலபிள். பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்த நோக்கி மக்கள் போகிறது. இதுக்கு பேர் தான் எக்கனாமிக் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. சோசியோ கல்ச்சரல் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன், சமூக மற்றும் பண்பாட்டு காரணங்கள். சோசியோ கல்ச்சரல் காசஸ் ஆல்சோ பிளே சம் ரோல்ஸ் இன் ப்ராசஸ் ஆஃப் மைக்ரேஷன். மைக்ரேஷன் ஆஃப் விமன் ஆஃப்டர் மேரேஜ், அதாவது இப்போ லேடிஸ் வந்து மேரேஜ் ஆகி வேறு ஊருக்கு போகிறாங்களோ அதுதான். அண்ட் மைக்ரேஷன் அசோசியேட்டட் வித் பில்கிரிமேஜ், அப்புறம் வந்து சாமி கும்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள இடம் பார்த்து போகிறது. ஆர் பேஸ்டு ஆன் த சோசியோ கல்ச்சரல் கஸ்டம்ஸில் வருது. டெமோக்ராஃபிக் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன், மக்கள் தொகை சார்ந்த காரணங்கள். இன் டெமோக்ராஃபிக் சென்ஸ் த பாப்புலேஷன் காம்போஷன் லைக் ஏஜ் அண்ட் செக்ஸ், ஓவர் பாப்புலேஷன் அண்ட் அண்டர் பாப்புலேஷன் ஆர் த மேஜர் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன். அதிகமாக மக்கள் இருக்கிறது, அப்புறம் நிறைய ஆண்கள் பெண்கள் இருக்கிறது, சில பேருக்கு பிடிக்காது அதனால் போகிறது. இட் இஸ் வெல் நோன் ஃபேக்ட் தட் அடல்ட்ஸ் ஆர் மோர் மைக்ரேட்ரி தேன் எனி அதர் ஏஜ் குரூப்ஸ். அடல்ட்ஸ் தான் பெரும்பாலும் ஒரு இடத்துலேருந்து வேறு ஊருக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, படிக்க வேலைக்கு அந்த மாதிரி. விமன் மோஸ்ட்லி மைக்ரேட் ஆஃப்டர் தயர் மேரேஜ், பெண்கள் வந்து மோஸ்ட்டாக எப்போ மைக்ரேட் ஆகி போகிறாங்கன்னா மேரேஜுக்கு பிறகு. ஜென்ரலி ஓவர் த பாப்புலேஷன் இஸ் கன்சிடர்ட் அஸ் எ புஷ் ஃபேக்டர் அண்ட் அண்டர் பாப்புலேஷன் டு பி ஃபுல் ஃபேக்டர் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் மைக்ரேஷன். அதாவது மைக்ரேஷன் ஆகிறதுக்கு இது புஷ் ஃபேக்டர்ஸ் ஃபுல் ஃபேக்டர் இந்த காரணங்கள்னால போகிறாங்க. பொலிட்டிக்கல் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன், அரசியல் காரணங்கள். வேரியஸ் பொலிட்டிக்கல் காசஸ் லைக் காலனிசேஷன், அதாவது சில இடத்துல அடிமையாக வச்சுருப்பாங்க அதனால், அப்புறம் வார் அடிக்கடி வரும், கவர்மெண்ட் பாலிசிஸ் அந்த ஸ்டேட்டில் நல்லா இருக்காது, அந்த நாட்டில் நல்லா இருக்காது, எக்ஸட்ரா, அதனால் ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. ஹேவ் ஆல்வேஸ் பீன் பிளேயிங் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஹியூமன் மைக்ரேஷன் ஃப்ரம் டைம் டு டைம். வார்ஸ் ஹவ் பீன் ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன் சின்ஸ் ஏன்ஷியன்ட் டைம். பழங்காலத்தில் இந்த வார் வந்து முக்கிய காரணமாக இருந்தது மைக்ரேஷனுக்கு. We will see next class students. Thank you.